கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? முன்னதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில பழனிசாமி சிறப்பு செயல்படுறாங்க, குறுக்கு வழியில பதவி பெற்றவர் தான் பழனிசாமி என்பதான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டனவே, அதற்கு பிறகாக என்ன நடந்தது விரிவா சொல்லுங்க. ஓபிஎஸ் தரப்பிலே இன்று விரிவாக வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பொதுச் செயலாளர் பதவிக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரு பதவிகள் கொண்டு வரப்பட்டன. பின்னர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை மாற்றி மீண்டும் பழையபடியே பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, இது சட்டப்படி செல்லாது என்கிற வாதத்தையே ஓபிஎஸ் தரப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கிடையே நீதிபதிகள் அவைத்தலைவருடைய பொறுப்புகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, பொதுக்குழு மற்றும் செயற்குழு உள்ளிட்டவற்றை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா போன்ற பல்வேறு விளக்கங்களையும் கேட்டு அறிந்து கொண்டார்கள். ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை கேட்டு அறிந்து கொண்ட நீதிபதிகள் அதிலே உள்ள சந்தேகங்கள் போன்றவற்றைக்கான விளக்கங்களை கேட்டுக்கொண்டார்கள். தற்போது இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு, வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை உள்வாங்கிக் கொண்டு இடையிடையே அதில் விளக்கங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே தற்போது அந்த சூழலை மாற்றி மீண்டும் ஒரு முறை பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவது, அதை முடிவு செய்து தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு தெரிவித்திருப்பது ஆகியவை எந்த அளவுக்கு சட்டப்படி செல்லும் என்பதை தற்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அது தொடர்பான வாதங்களையே தற்போது எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் தரப்பினர். ஆகவே அவர்களை பொறுத்தவரை மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது, அந்த பதவிக்கு இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இரண்டுமே சட்டப்படி செல்லாது என்பது அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த வாதத்தை தான் அவர்கள் தற்போது உச்ச நீதிமன்றத்திலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கணபதி, ஒரு பக்கம் பழனிசாமி தரப்பிலிருந்து கட்சி பணிகள் தேக்கமடைஞ்சிருக்கு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புனால இன்னும் தீர்ப்பு கொடுக்கல அப்படின்றதுனால கட்சி பணிகள் தேக்கமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் நீதிபதிகளே கூறியிருந்தார்கள், இந்த வாரமே நாம முடிக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய தினமே இறுதி தீர்ப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தீர்ப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்னும் வாதங்களே முடியவில்லை. வாதங்களே இன்று முடியுமா அல்லது ஒருவேளை நாளையும் தொடருமா என்று பார்க்க வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை மிசலேனியஸ் டே என்று அழைக்கப்படும் புது வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை நடத்தும் தினமாக இருக்கிறது. ஆகவே அப்படி நாளை ஒருவேளை விசாரணை தொடரும் என நீதிபதிகள் தெரிவித்தாலும் அது மதியம் தொடரும் சூழலாகத்தான் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட சூழலிலே விசாரணை முடித்த பிறகு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுவதை விட நீதிபதிகள் விசாரணைக்கான கேள்விகள் எல்லாம் முடிந்துவிட்டது, எழுத்துப்பூர்வமான வாதங்களை அளிப்பதற்கு அவகாசம் அளிக்கப்படுகிறது என்று பொதுவாக தெரிவித்து அதன் பிறகு தீர்ப்புக்காக ஒத்திவைப்பார்கள். பிறகு நீதிபதிகள் வாதங்களை எல்லாம் உள்வாங்கி எழுத்துப்பூர்வமான வாதங்களை எல்லாம் ஆய்வு செய்து தங்களுடைய தீர்ப்பை முடிவு செய்து பின்னர் அதற்கான தேதியை அறிவிப்பார்கள். ஆகவே வாதங்கள் இன்று அல்லது நாளை முடிபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தீர்ப்பு உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. வேதவணி, குழப்பத்தை ஏற்படுத்த பழனிசாமி தரப்பு முயற்சி செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா மட்டும்தான் செல்லும் என்பதான வாதத்தை ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து முன் வச்சுட்டு வராங்க. இதனுடைய நீதிபதிகள் ஏதாவது கேள்வி எழுப்பினாங்களா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே பார்த்தோம் என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தவரை பொதுச் செயலாளர் பதவி இருந்தது. பின்பு அவர்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதால் அந்த பதவிக்கு யாரும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் எனதான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என 2 பதவிகள் உருவாக்கப்பட்டன. 2 பேரும் சேர்ந்தே முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது அந்த சமயத்திலே அறிவிக்கப்பட்ட நோக்கமாக இருந்தது. ஆகவே அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வரலாமா, அதிலும் அதை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று 2 பேரும் அல்லாமல் ஒருவர் மட்டுமே கூட்டத்தை கூட்டி இதற்கான முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறதா என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதை தொடர்பான வாதங்களைத்தான் ஓபிஎஸ் தரப்பு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தரப்பாக முடிவுகளை
எடுக்க முடியாது. இபிஎஸ் தரப்பிலே பொதுக்குழுவை கூட்டியது மற்றும் அதிலே முடிவுகள் எடுத்தது எல்லாமே சட்டத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் அதிலே ஓ பன்னீர்செல்வம் கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பதிலோ அல்லது வேறு எந்த வகையிலோ பங்கேற்கவில்லை என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இரண்டு பேரும் இணைந்தேதான் நடவடிக்கைகளை எடுக்க முடியும், ஒருவர் மட்டும் நடவடிக்கை எடுத்தால் அது சட்டவிரோதமானது என்கிற விஷயத்தை ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் வலியுறுத்தி வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். வேதவனி இணைப்பில இருங்க, கணபதி தொடர்ந்து பேசலாம். இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு, வெறும் செடிய வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரத்தை கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.